நெட் டிவி ஃபார் யூக்கு 8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் 1 million ரீச் பண்ணணும்னு என்னுடைய விஷஸ். ஆல் தி பெஸ்ட். ஹலோ மை டியர் நெட் டிவி ஃபார் யூவர்ஸ், இந்த ரீசன்ட் டேஸில் வெள்ளிக்கிழமை ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 3 படங்களில் 90 ml அப்படின்ற படத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அதோடைய ட்ரெய்லரும் சரி, ஸ்னீக் பீக்கும் சரி, இரட்டை அர்த்தங்கள், 4 பெண்கள் வந்து சேர்ந்து உட்காந்து பேசினாங்க அப்படின்னா என்ன பேசிப்பாங்க, எப்படிலாம் வந்து டபுள் மீனிங் இருக்கும் அப்படின்ற அந்த படத்துக்குள்ளே நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. இவங்க ஓப்பனாகவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இது ஏ கண்டென்ட் தான், 17 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து பாருங்கள், அது மட்டும் ஃபேமிலியோட வந்து பார்த்துறாதீங்க அப்படின்ற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கிரிட்டிக்ஸ் கருத்துக்களாக இந்த படத்துக்கு வந்து இருந்தது. ஏன்னா பெண்கள் இப்படி 4 பேர் உட்காந்து பேசினாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபெமினிசம் கிடையாது அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ எந்த அளவுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ ஓவியா அவர்கள் மேலே வந்து கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ஐஎல், அதாவது வந்து இந்தியன் நேஷனல் லீக் அப்படின்ற கட்சியிலேருந்து மகளிர் அணியிலேருந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க, கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க சென்னை ஆணையர் அலுவலகத்தில். அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துகிற வகையில் ஓவியா அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களை வந்து கைது செய்யணும், இந்த மாதிரியான படங்கள்லாம் இனி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சமூகத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபெமினிசம் பேசுறது ஓகே, பட் இரட்டை அர்த்தங்கள் அதிகமாக வைக்கும் போது இதை பார்த்து மற்றவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ நீங்கள் 90 ml பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, அது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் பற்றி அந்த நெகட்டிவ் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நெட்டி பறிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். என்ன யூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிவ் ஃபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வர லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம மேக் ஆகாஸ் அவங்களோட ஃபோன் சீக்ரெட்டும், ரைட் சைடில் நம்ம இந்துஜா அவங்களோட ஃபோன் சீக்ரெட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்துஜா தளபதி 63 நடிக்கிறாங்களாங்கிற சீக்ரெட்டும் இருக்குது. ரெண்டு வீடியோ பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.